பிக்பாஸில் இருந்து மூன்றாவது போட்டியாளராக வெளியேறிய அபிஷேக் பிக்பாஸுக்கு பின் முதல் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 5வது சீசன் 2 வாரத்தை நிறைவு செய்து இருக்கிறது. இந்த சீசனில் ரசிகர்களுக்கு பல பரிச்சயமான பல போட்டியாளர்களால் கலந்து கொண்டு இருந்தாலும் யூடியூபில் விமர்சனங்களை பார்க்கும் நெட்டிசன்களுக்கு அபிஷேக் ராஜாவை பற்றி நிச்சயம் தெரிந்திருக்கும். யூடியூபில் தன்னை ஒரு அதி மேதாவி போல உணர்ந்து கொண்டு பிரபலங்களிடம் அடிக்கடி மொக்கை வாங்கி வரும் சினிமா பையன் என்று தனக்கே செல்ல பெயர் வைத்துக் கொண்ட அபிஷேக்கை அறியாத வலைதள வாசிகள் இருக்க முடியாது. பொதுவாக பிக்பாஸில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களுக்கு உள்ளே சென்று அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே ஹேட்டர்ஸ்கள் உருவாகுவார்கள். ஆனால் உள்ளே செல்லும் பொழுதே ஹேட்டர்ஸ்களுடன் சென்றவர் அபிஷேக் தான். அதிலும் இவர் பிக்பாஸில் நடந்து கொண்ட விதத்தில் பலரும் இவரை மேலும் வெறுக்க துவங்கினர். இதுவே இவரது வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இப்படி ஒரு நிலையில் பிக்பாஸில் இருந்து வெளியேறிய பின் தனது சமூக வலைதளத்தில் முதல் பதிவு ஒன்றை போட்டுள்ள அபிஷேக், பிக்பாஸ் என்பது ஒரு மோகம், அதை நான் விதிகளுக்கு உட்பட்டுதான் விளையாடினேன். டாஸ்கின் பொழுது சக போட்டியாளர்களின் போட்டி மனப்பான்மையை என்னால் தூண்ட முடிந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு போட்டியாளர்களுடன் நான் ஒரு வரமுறையை வகுத்திருந்தேன். என்னுடைய வாழ்நாள் அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பயணமாக வைத்தேன். ஆனால் நான் நானாகத்தான் இருந்தேன் என்ற மன நிறைவுடனே இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினேன். உண்மையாக இருப்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றால் இப்படித்தான் நான் என்னுடைய நிகழ்ச்சிகளையும் என்னுடைய வாழ்க்கையையும் ஓட்டுவேன் என்று பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.